ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோர் அபவுட் பெட்ஸ். இன்றைக்கான நம்ம டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளியர் விங் பஜ்ஜீஸ் பற்றி தான் பார்க்குறோம். இந்த வீடியோ வந்து பஜ்ஜீஸ் லவ்வர்ஸ்க்காகவே மேக் பண்ணது. ஏன்னா நானும் ஒரு கிளியர் விங் பஜ்ஜி லவ்வர் தான். அதனால் கிளியர் விங்கும் பார்த்துட்டு அப்படியே லைவ் விங் அதோட ரிலேட்டடாக இருக்க டாப்பிக்கும் அப்படியே நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை பற்றி கண்டுபிடிக்கணும், இதை எப்படி ப்ரீட் பண்ணுறது, எப்படி இதை கொண்டு வர்றது, அந்த மாதிரிலாம் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான குட் நாலேஜ் தான் கிடைக்கும். நான் எந்த வீடியோ போனாலும் உங்களுக்கு நாலேஜ் இல்லாத வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போட மாட்டேன். அதை மொதல் மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லைனா நான் ஃப்ரெண்ட்லேயே சொல்கிறேன், இது வீடியோ வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன்காக பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே மச்சி, நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை இவனை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம், இவனை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலியில் ஜாயின் பண்ண நினச்சா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற தினம் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னடா இது பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இது ஒரு விதமான ஹோல்டு. இது வந்து விங்கில் ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. இது ஒரு விதமான ஹோல்டு. இந்த மாதிரி ஹோல்லாம் உங்களுக்கு தெரிலனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஹோலில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பறவை என்ன வகைன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிளியர் விங்க்கு முன்னாடி ஸ்டேஜ் சொல்லலாம். லைவ் விங்னும் கூப்பிடுவோம், கிரே பஜ்ஜினும் கூப்பிட்றாங்க நிறைய பேர். ஆனால் இதோட உண்மையான ஒரிஜினல் பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டைல்யூட்டட் விங்டு பஜ்ஜி. ஏன்னா இது விங்கு பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் இருக்கிறதும் தெரியாது, இல்லாத மாதிரியும் இருக்கும், இருக்கிற மாதிரியும் இருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பஜ்ஜிலேருந்து ரொம்ப மெலனின் கண்டென்ட் வந்து இதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து இதுக்கு ஃபுல்லாகவே குறைஞ்சில்லை. அதனால தான் சில எல்லோ கலரேஷன் வந்து டாமினெண்ட்டாக இருக்குது அந்த பாடியில். இப்போ நெக்ஸ்ட்டு வெஜ்ஜி, இதில் வந்து க்ரீன் டாமினேஷன் வந்து ரொம்ப டாமினெண்ட்டாக இருக்குது. ஆனால் அதில் வந்து ரொம்ப டைல்யூட்டாக தான் இருக்கும். அந்த ரெக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் பாருங்கள், நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். இந்த பஜ்ஜியை நான் பிடிச்சி காட்டியிருக்கேன் உங்களுக்கு நல்லா புரியணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா அது ஃபுல்லாக ஹெட்டில் இருக்க அந்த லைன்ஸ் எதுவுமே தெரில பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் டைல்யூட்டட் பஜ்ஜி, அதான் இல்லைனா லைவ் விங் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து ப்ரௌன் விங்டு பஜ்ஜி அந்த மாதிரி நிறைய பேரோட கூப்பிட்றாங்க. ஆனால் இதில் ஒரிஜினல் பேர்னா லைவ் விங் பஜ்ஜி, இல்லைனா டைல்யூட்டட் பஜ்ஜி, டைல்யூட்டட் விங்டு பஜ்ஜி, இந்த மாதிரி தான் சொல்லணும் இதோட ஒரிஜினல் பேர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இது பாருங்கள், ஃபுல் எல்லோ டாமினேஷனில் இருக்குது. இதில் வந்து மெலனின் கண்டென்ட் வந்து எல்லோ ஜெனட்டிக் வந்து டாமினெண்ட்டாக இருக்குது இந்த பஜ்ஜியில். அதனால் இதோட சிக்கு வந்தால் கூட, இது மேலு இதோட சிக்கு வந்தால் கூட ரெண்டு சிக்கு வந்து உங்களுக்கு எல்லோ கலரேஷனில் கண்டிப்பாக இறங்கும். இல்லைனா கிளியர் விங் ஒன்று வரும், இல்லைனா ஆப்லைன் ஒன்று வரும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இதில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வரும். கிளியர் விங் இல்லைனா ஆப்லைன், இல்லைனா டைல்யூட்டட் பஜ்ஜி கண்டிப்பாக வரும். எல்லோ டாமினேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த பஜ்ஜியோட சிக்கில். இது வந்து மேல் தான். இது கூட ஃபீமேல் நீங்கள் என்ன போடுறீங்களோ அதை பொறுத்து மாறும், நான் சொன்னல இந்த மூணில். ஆனால் இதோட டாமினேஷன் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது கிளியர் விங்குக்கு முன்னாடி ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிளியர் விங்குக்கு முன்னாடி ஸ்டேஜ் பியூர் ஒயிட் டாமினேஷன். அது வந்து ப்ளூ தான் பேஸு. ஒயிட்டுக்கு முன்னாடி, கிளியர் விங்குக்கு முன்னாடி வந்து ப்ளூ கலரேஷன் தான் இருக்கும். இதுக்கு பாருங்கள், ஃபுல் ஒயிட்டாக இல்லை, லைட்டாக அந்த ப்ளூ ஜெனட்டிக் இருக்கனால இது வந்து ரொம்ப லைட்டாக ப்ளூவாக தெரியுது. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் தான் இது வந்து அந்த நம்ம கிளியர் விங் பஜ்ஜியாக மாறும். அதான் நம்மளோட கிளியர் விங் பஜ்ஜி வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜாக தான் மாறும். பாருங்கள், இதுக்கு லைன்ஸ்லாம் தெரியுது, ஆனால் வந்து அது வந்து அப்படியே மறைஞ்சு வருது பாருங்கள். இதுதான் நெக்ஸ்ட்டு வந்து கிளியர் விங்காக மாறிடும். இதோட சிக்கு வந்து இது கூட ஒயிட்டு அந்த மாதிரி எதாவது போட்டிங்கன்னா கிளியர் விங் பஜ்ஜி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வந்து ஒரு சில பேர் இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஆனால் இது ஒன்று நான் குழப்புற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ வந்து கொஞ்சம் எளிமையாக நம்மளோட வீடியோவை சின்ன வயசு பசங்களும் பார்க்குறாங்க, நிறைய ப்ரீடர்ஸும் பார்க்குறாங்க. அதனால் நான் சின்ன வயசு பசங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து இதோட கலரேஷன் முன்னாடி வந்து போகிறதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா, விங்கில் வந்து எந்த வித கலரும் இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து கிளியர் விங் பஜ்ஜின்னு சொல்லலாம். அதோட கலரேஷன் செஸ்ட்டில் வந்து பைடு, ப்ளூவு, டார்க் ப்ளூவு இந்த மாதிரி கலர்லாம் வரும். ஓகே, இது என்னடா ஒயிட்டு வித்து இந்த மாதிரி மிக்சிங்கில் மட்டும்தான் வருமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிடிச்சது எனக்கான ஃபேவரட் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கிளியர் விங் வித் ப்ளூ தான். எங்கடா அந்த இமேஜ் கொஞ்சம் காட்ட முடியுமாடா அப்படின்னா, அந்த இமேஜை வந்து நான் லாஸ்ட்டை போட்டிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதோட ஒரிஜினல் ஜெனட்டிக்ஸ் மூலிமா தான் இது வருது. அதான் அது பாடியில் இருக்க ஒரு மெலனின் கண்டென்ட். அதான் என்னடா இது மெலனின் கண்டென்ட்னா, நம்ம பாடியில் கூட அந்த மெலனின் கண்டென்ட் இருக்கும், பஜ்ஜீஸில் மட்டும் இல்லை. நம்ம வந்து டார்க்காக இருக்கிறதுக்கும், அதான் கருப்பாக இருக்கிறதுக்கும் வெள்ளையாக இருக்கிறதுக்கும் இந்த மெலனின் கண்டென்ட் மட்டும்தான் டிசைட் பண்ணுது. நீங்கள் கருப்பாக இருக்கிறது உங்கள் தப்பு இல்லை, உங்கள் பாடியில் இருக்க மெலனின் கண்டென்ட்டை நீங்கள் மாற்றினீங்கன்னா நீங்கள் வெள்ளையாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ இருக்க பஜ்ஜீஸ்க்கும் இப்போ இருக்க பேர்ட்ஸுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் வித் அந்த க்ரீன் கலர் பாருங்கள், அந்த ப்ரௌன் கலரில் இருக்குது. ஆனால் அதே ஆப்போசிட்டில் இருக்க இந்த பேர்டை பாருங்கள், அதுக்கு வந்து பிளாக் கலர் விங் இருக்குது. இது என்னடா எதுனால்ரா இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரௌன் கலர் விங் நான் சொன்னேன், இதுதான் லைவ் விங் இல்லைனா ப்ரௌன் பஜ்ஜி. இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இதோட மெலனின் கலர் வந்து பிளாக்கோட ப்ரௌன் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது இதோட ஜெனட்டிக்கில். அதனால தான் இதோட கலரேஷன் இப்படி வருது. நெக்ஸ்ட்டு கிளியரிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப பேலாக இருக்கும். இப்போ ஹியூமன்ஸில் கூட பாருங்கள், நிறைய பேர் அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஒயிட்டாக அப்படியே வந்து அந்த ரெட்டிஷாக தெரியும்ல, நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் புரியலனா நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நான் இமேஜ் போட்டிருக்கேன். இதுதான் வந்து கிளியரிங் பஜ்ஜி, உங்களுக்காக பிடிச்சி தனியாக காமிச்சிருக்கேன் க்ளோஸ்அப்பில். இதுதான் கிளியர்விங் பஜ்ஜி. இதுக்கு பாருங்கள், ரெக்கையில் ஒரு வித டிசைனும் இல்லாமல் கிளீனாக இருக்கணும் விங்கு, கிளியர் விங்கு. அதுக்கப்புறம் அதோட பாடியோட கலரேஷனும் பாருங்கள், ஒயிட்டு வித் ப்ளூ ஸ்கை ப்ளூ மிக்சிங் மாதிரி வரும். இது வந்து என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் பஜ்ஜினே சொல்லலாம். உங்களோட ஃபேவரட் பஜ்ஜி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஏன்னா இது வந்து பஜ்ஜி லவர்ஸ்க்காகவே மேக் பண்ணது இந்த வீடியோ. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு, இதோட விங்கும் க்ளீனாக தான்டா இருக்குது. அப்போ இது பேரும் கிளியர் விங் பஜ்ஜியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கிளியர் விங் பஜ்ஜியில் வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எல்லோ கண்டென்ட் லைட்டாக வருது. அதுக்கப்புறம் அதோட முதுகில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒரு பேட்ச் மாதிரி இருக்குது. கிளியரிங் பஜ்ஜினா இங்கே ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ நிற்கிது பார்த்தீங்கன்னா, அந்த பஜ்ஜி தான் கிளியரிங் பஜ்ஜி. இப்போ நார்மல் பஜ்ஜிக்கும் கிளியரிங் பஜ்ஜிக்கும் என்னடா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட் மற்ற எதுலேயும் ப்ரீடிங் எதுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் அதோட அப்பீரன்ஸ் அண்டு ஜெனட்டிக்கில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓ அப்படின்னா இதை வந்து நம்ம ப்ரீட் பண்ணுறது கஷ்டமாடா, என்னென்ன பஜ்ஜிஸ் போட்டால் உங்களுக்கு கிளியர்விங் பஜ்ஜிஸ் வரும், இந்த மாதிரிலாம் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், இந்த வீடியோலேயே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் ஒன்று கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து கிளியர்விங் பஜ்ஜியை பற்றி பார்த்துட்டோம். கிளியர்விங் பஜ்ஜினா என்ன, அதோட ஃபுட்டு, அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். அது எப்படி வந்தது, என்ன மாதிரி பண்ணால் என்ன, எதனால் வந்து கிளியர்விங் உருவாச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த கிளியர்விங்க்கு முன்னாடி எந்தெந்த பஜ்ஜிஸ்லாம் வந்தது, இப்போ நார்மல் பஜ்ஜிஸ் ஒயிலில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி க்ரீன் வித் எல்லோ ஃபேஸில் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பஜ்ஜிஸ்லாம் அதோட ஜெனட்டிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மாடிஃபிகேஷனால் மட்டும்தான் இந்த பஜ்ஜிஸை கொண்டு வரப்பட்டுச்சு. அதான் கிராஸ் ப்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதனால தான் இந்த ப்ரீட்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளியர்விங் பஜ்ஜினா இந்த ரெட் ஐ இல்லை கிரிமினோ அதெல்லாம் வராதாடா அப்படின்னா, அதெல்லாம் கிளியர்விங் பஜ்ஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வராது. அதான் அந்த செக்ஷன் கீழே வராது, வரும் அதான் ரெட் ஐ பஜ்ஜி கீழே தான் வரும். இது எல்லாமே இதெல்லாம் வந்து நம்மளே தானாக பிரிச்சுக்கினது தான். இதில் வந்து சிடபிள்யூன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதான் கிளியர்விங்கை வந்து ஷார்ட்டாக சிடபிள்யூன்னு சொல்லிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் எதை வேணால் கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த பஜ்ஜிஸை வந்து என்ன ரேட்டுக்கு நான் மார்க்கெட்டில் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் வந்து ஒரு 300லேருந்து மேக்ஸிமம் வந்து இதை வந்து 450 வரைக்கும் வாங்கிக்கோங்க. அதுக்கு மேலே வாங்கினீங்கன்னா வேஸ்ட்டு தான். ஏன்னா இப்போதைக்கு மார்க்கெட் வந்து அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் அதுக்கு மேலே காசு கொடுத்து வாங்கணும், எனக்கு இந்த பட்ஜெட் வாங்கியே தீரணும் அப்படின்னா உங்கள் விருப்பம். நான் வந்து நியாயமான ரேட்டு, கரெக்டான ரேட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா நானும் சேல் பண்ணியிருக்கேன் கிளியர்விங் பஜ்ஜியை, இதே ரேட்டுக்கு தான் நான் சேல் பண்ணுவேன். என்கிட்ட இருக்குது ஒரு ப்ளூ கலர் கிளியர்விங்கு, அதை நான் சேல் பண்ண மாட்டேன், அது ரொம்ப வருஷமாக என்கிட்ட தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கும் இந்த மாதிரி கிளியரிங் பஜ்ஜியை உருவாக்கணும், இல்லை என்கிட்ட இருக்க பஜ்ஜியை வச்சு என்னென்ன பஜ்ஜிடா போட்டால் கிளியரிங் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட்டு வித்து ப்ளூ போடுங்க, இல்லை ஒயிட்டு வித் டார்க்கு பர்பிள் அங்கே காட்டியிருக்க இங்க் கலரில் அது போடுங்க, இல்லை அப்படின்னா ஏதாவது பைடு பஜ்ஜி இல்லைனா ஏதாச்சும் ஒரு ரிசசிவ் பைடு அந்த மாதிரி பஜ்ஜிஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிளியரிங் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை ஆப்லைன் போட்டிங்கன்னா கொஞ்சம் சில சமயம் வந்து உங்களுக்கு வந்து கிளியரிங் பஜ்ஜி கிடைக்கும். இதெல்லாம் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் பஜ்ஜியை ப்ரீட் பண்ணி எனக்கு வந்து சிக்ஸ் எல்லாம் எதுலெல்லாம் கிளியர்விங் வந்துச்சோ கொஞ்சம் டேட்டா கலெக்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுவும் எனக்கு யூஸ் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஃபுட் அண்ட் மற்ற ப்ரீடிங்லாம் நார்மல் பஜ்ஜிக்கு என்னென்ன டேக் கேர் பண்ணுறீங்களோ அதே தான் இதுக்கும் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதாக தான் நான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு அதிகமாக லைக் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, கிளியரிங் பற்றி நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தந்திருக்க அப்படின்னு என்னை சப்போர்ட் பண்ண நினச்சின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கிளியரிங் பட்ஜெட்டை பற்றி தெரில அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நாங்கள் போடுற வீடியோஸும் எங்கள் சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.